தேவர்கள் தன்னடக்கத்தோட இருக்கணும், மனிதர்கள் தானம் செய்யணும், பேய்கள் துராத்மாக்கள் தயை கிரமிக்கணும். ஏன்னா மத்தவங்க அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த மூணையுமே ஸ்ருதி, ஸ்ருதினா வேதம் வந்து தாங்கிற ஒரு இடத்தால குடிக்குது. ரெண்டாவது இருக்குல்ல நமக்கு தானம். பாபா பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொன்னாரு, நம்பிக்கையுடன் கொடுங்க, அது இல்லாமலும் கொடுங்க, பெரும் தன்மையுடன் கொடுங்க, அதாவது தாராளமாக கொடுங்க, பணியுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அது என்ன, தாராளமா கொடு, பெருந்தன்மையோட கொடு, நல்லா பெரிய பிராட் மைண்ட், நல்லா பெரிய மனசோட கொடு, ஓகே, தாராளமா கொடு, ஓகே, பணியோட கொடு, ஓகே, பயபக்தியோட கொடு. அப்படின்னா அர்த்தம், நிறைய பேர் நம்ம இந்த பரிகாரங்கிற பேர்ல செஞ்ச தப்புக்கெல்லாம் கோவிலுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, பயம் பக்தி இல்லாம. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, பயம் இருக்கணும் சுவாமி மேல, கடவுள் நம்மளை பாக்குறாதுங்கிற பயம் இருக்கணும். இப்பவும் அந்த பயத்துக்குள்ளேயே நம்ம வாழணும். நமக்கு நாம தான் எஜமானே, நான் எப்படி இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், உங்க கூட இருக்கிற யாருக்குமே தெரியாது. நான் உண்மையிலே என்ன நினைக்கிறேங்கிறது, கடவுளுக்கு பயந்து வாழணும், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்க. இரக்கம் இருக்கணும் நமக்கு வந்து, ஒண்ணு நம்ம செய்வோம் அப்படின்னா படுவதற்காக இல்லாம சைலண்டா அந்த குடுக்கணும், அந்த நல்ல எண்ணத்தோட பெருந்தன்மையோட செய்யுங்க அப்படின்னு இருக்காரு. தான தர்மத்தை அறிவர்களுக்கு போதிப்பதற்கும் அவங்களுக்கு அது மேல உள்ள பற்று போறதுக்கும் அவர்களுடைய மனசை சுத்தம் செய்வதற்கும் பாபா வந்து தட்சிணையை வாங்கினார். ஆனால் தாம் வாங்கியதை போன்று 100 பங்குக்கு மேல் திரும்பி கொடுத்தாக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, 100 பங்குக்கு மேல என்ன அர்த்தம், 10 ரூபா சொன்னா 10 × 100 எவ்வளாச்சு, எவ்வளவு கொடுக்கணும் அப்ப, 1000 ரூபாய்க்கு மேல, 10 × 100 1000 ரூபாய் அவர் நமக்கு திரும்பி கொடுத்தாக வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லைன்ல அவர் வந்து நின்றுடுறாரு பாபா. அப்ப தாராளமா செய்யுங்க, ஒரு சின்ன பாபாக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத தாராளமா செய்யுங்க. அடுத்த ஷூட்ல இந்த குட்டி கதைய நான் சொல்றேன், அதையும் பாருங்க. இந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான், இப்ப நீங்க செய்யறதன் மூலம் விதைக்கிறீர்கள், விதைக்கிறீங்க, என்ன விதைக்கிறீங்களோ அததான் அறுவடையா நமக்கு கிடைக்கும். தாராளமா கொடுங்க, உங்களால என்ன முடியுமோ அத செஞ்சுக்கிட்டே இருங்க. பாபாக்கு அன்னதானம் பண்ணுங்க, அவருக்கு என்ன யாராவது ஏழைங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க கண் எதிர்க்க யாராவது ஒரு குழந்தை நோட்புக் இல்லாம கஷ்டப்படுதா, அது நோட்புக் வாங்கி கொடுங்க. ஒன்னு சொல்லட்டுமா, நிறைய பணக்காரர்கள், நிறைய ஏழைகள் பணக்காரர்களுடைய போர்வையில இருக்காங்க. நிறைய ஏழைகள் இருக்காங்க, போர்வை மட்டும் பணக்கார போர்வை இருக்கும். நிறைய பணக்காரர்கள் ஏழைகளுடைய போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அவனா ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவீங்க, ஆனா அவங்க கிட்டதான் பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லா இருக்கும். ஐயோ அவனா பாவம், சும்மா ரொம்ப ஏழவங்க, கூலி வேலை பாக்குறவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இதுதான் உண்மை, என்ன கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. அவங்க பேங்க் பேலன்ஸ் நம்ம மாடி வீடை கட்டியிருப்பான் பாவம், லோனை போட்டு வாங்கி அவங்க பேங்க் பேலன்ஸோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. இவன் தினம் தினம் இவங்க வாழ்ந்துட்டு இருக்க சௌகரியமான வாழ்க்கை பணக்கார போர்வைக்குள்ள இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அங்க ஒண்ணுமே இல்லாம ரசம் சாதம் கூட சாப்பிட்டு இருக்கலாம், பயிறு கூட சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா போர்வை மட்டும் பணக்கார போடுவ. நமக்கு அத அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் உங்க கண்ணு இருக்க, அப்ப எப்படி நம்ம ஹெல்ப் பண்றது அடுத்தவங்களுக்கு? பசின்னு யாராவது வராங்களா அவங்களுக்கு சாப்பாடு, உதவின்னு கேட்டு யாராவது வராங்களா அவங்களுக்கு உதவி பண்ணும்?
என்கிட்ட ஃபீஸ் கட்ட பணமே இல்ல, எம்ப்ளாய்க்கு ஃபீஸே கட்டல அப்படின்ட்டு ஒரு மேனேஜர் லெவல்ல நீங்க எப்படினா இருக்கலாம், என்னப்பா ஃபீஸ் கட்டல பணமே இல்ல, உங்கள்கிட்ட காசு இருக்கா அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, அதனால முடிஞ்சா திரும்பி கொடுத்துட போறாரு, இல்லைன்னா ஒரு குழந்தைய படிக்க வச்ச புண்ணியம் அவங்க தலையில வந்து விழப்போம். அதான் சிம்பிள், யாரு உங்க முன்னாடி வராங்களோ உதவின்னு கேட்டு வராங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அத அந்த இதை பின்பற்றுங்க. பாபாக்கு தட்சிணை தாராளமா கொடுங்க, அவர் கோவில்ல அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க, இல்ல நீங்களே கூட யாருக்காகனா கொஞ்சம் சாப்பாடா செஞ்சு வெளியில வச்சு வர போறவங்களுக்கு எல்லாம் கொடுங்க, கோவில்ல அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கிற பயம் இருந்தா நீங்க செஞ்சு கொண்டு கொடுங்க, கோவில செஞ்சு கொடுக்கற அளவு பண்ற கோவில கொண்டு கொடுங்க, அதுவும் முடியலையா உங்க தெருவுல ஒரு அஞ்சு சாம்பார் சாதம் செஞ்சு வாசல்ல மத்தியானம் வைங்க, யாரு வராங்க போறாங்க கொடுங்க, சாம்பார் சுண்டல் சரிங்களா செஞ்சு வாசல்ல வைங்க, வர்ற போற குழந்தைங்களை கூப்பிட்டு கொடுங்க, பிரசாதம் தான் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ண இன்னைக்கு வியாழக்கிழமை பிரசாதத்தை பிடி சாப்பிட்டு போட்டோம் அப்படி செய்யுங்க. ஆனா பாபா பேரு ஏதாச்சும் செய்யுங்க, அவர் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிட்டே இருந்த பணத்தை. நான்லாம் ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்தேன், எவ்வளவு சேலரி வாங்குறேன்னா அதுல நூத்துக்கு ஒரு ரூபாங்கிற கணக்குல சாமிக்குன்னு போட்டு வச்சிருவான், நூத்துக்கு ஒரு ரூபா 10,000 சம்பளமா 100 ரூபா, 20,000 சம்பளமா 200 ரூபா, அவ்வளவுதான் போட்டு உண்டியது இல்லை, வாரா வேர்ல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தான், நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் திரும்பி போய் எப்படி எனக்கு வேற ஏதாவது டியூஷன் நடத்த காசு கிடைச்சிடா, அதுல ஒரு 100 ரூபா திடீர்னு ஒரு நாள் அந்த உண்டியல என்னன்னு சொல்லி 10,000-20,000 இருக்கும், அதை சுவாமிக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு போயிடும். அப்ப கோவில் எல்லாம் கூட கட்டல, ஷூட்டிங் கூட்டு போயிடும், யாராச்சும் பாபா பாபாவை பத்தி அத்தியாவசியம் தெரியாதவங்கள்ட்ட பாபா பத்தி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்து பாபா பத்தி சொல்லி நான் அவன் ஷீடி கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை டிக்கெட்டுக்கெல்லாம் போட்டு ஷீடி கூட்டு போயிட்டு அவங்கள பாபாவை அவனையும் கோத்து விட்டுட்டு வெளி நைஸா கலந்துருவான். அப்படிதான் பண்ணேன் நான், அந்த காசெல்லாம் அப்படிதான் சேர்த்தேன் நான், பாபாவுக்கு பேர்ல செஞ்சுட்டு போறோம். ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருங்க, தட்சிணை பாபாவுக்கு அள்ளி கொடுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம அவருக்கு செய்யுங்க, அவர் அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குற கடன்பட்டவராகிறார், 100 மடங்கு திருப்பி கொடுக்கற கடனாளி ஆகிக்கிறார். அப்ப நம்ம அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவர் நமக்கு 100 மடங்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இங்க நிலைமையில கூட நான் பாபாவுக்கு இப்போ சமீபமா எனக்கு வேலையை விட்டு நின்னா கொஞ்சம் காசு கிடைச்சது, ரொம்பலாம் இல்லை, ஒரு 1.5 லட்சம் ரூபா கிடைச்சது, பிஎஃப்ல இருந்து ஒரு 1.5 லட்சம் கிடைச்சது, ஷெட்டு போட்டுட்டோம் பாபாவுக்கு. எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க, கடைசி பணம் அது உன்கிட்ட இருக்கிற ஒரு சேவிங்ஸ், உன் பொன் குழந்தை இருக்கா நிறைய எடுத்து வச்சுரு, திரும்ப நீ என்னால் எடுக்க முடியாதுன்னு. இப்ப நான் என்ன சொன்னேன், பாபா எனக்கு கொடுத்தார், இது போல எனக்கு எவ்வளவு கொடுப்பார், 100 மடங்கு கொடுப்பார். இப்போ அவருக்கு ஷெட்டு வேணும், டெய்லி இங்க தாங்க முடியல, நான் ஷெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், திரும்ப என்கிட்ட இவ்வளவு பணம் சேராதுங்க ஷெட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டு போடுறோம். இது நான் சொல்லி காமிக்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, உங்களை போல சாதாரண சம்பளத்துல இருக்கிற ஒரு பெண் தான் நான். இன்னைக்கு நானும் வேலையில இல்ல, கணவரும் வேலையில இல்ல, பையன் மட்டும்தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய ஃபுல் ஏர்னிங்ஸும் கோவிலுக்கு தான் செலவழிஞ்சிட்டு இருக்கு, கோவில் நிர்வாகம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல, ஃபுல்லா அவன் சம்பாதிக்கிற அவ்வளவு 50,000 மொத்தமும் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கு. அவன் சமயத்துல என்னம்மா அவ்வளவு பணமும் கோயிலுக்கே யூஸ் ஆயிட்டு இருக்கு, நம்ம சேவிங்ஸே ஒண்ணுமே இல்லாம இருக்கம்மா, வீடு கூட சரியா இல்லையம்மா அப்படிமா. நீ இப்ப கிடைக்கிற சாய்குமார் அத அறுவடை பண்ணுங்க, ஒரு காலத்துல அவருக்கு தெரியும் உனக்கு எப்ப அந்த அறுவடையை திருப்பி தரணும்னுட்டு, இந்த திரும்பி தரக்கூடிய ஒரு அறுவடை பண்ற காலம் வந்ததுன்னா நீ போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்ப, ஏன்னா அவ்வளவு விதைக்கிற நீ இப்ப அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், என் சொந்த மகனுக்கு என்ன சொன்னேனோ அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், விதைங்க சுவாமிக்கு செய்ய 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 நீங்க விதைக்கிறீங்க, உங்களுக்கு எப்ப அந்த அறுவடை காலம் வருமோ அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப எப்போ எப்படி எவ்வளவு தரணுங்கிறத அவர் கொடுப்பார். நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம வாழ்வியில எண்ணியே பார்க்காத அளவுக்கு நமக்கு கொடுத்திருப்பார், கனவுல கூட நம்ம கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு நம்மளை உயர்த்திருப்பார். தட்சிணையே பாபா சொன்ன மாதிரி கொடுங்கள், இரக்கத்தோடு கொடுங்கள், பணியோடு கொடுங்கள்,
தன்னிறக்கத்தோட கொடுங்கள், தாராளமாக கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். ஜெய் ஸ்ரீ சாய்.